ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது செவ்வாய்க்கெழம மார்னிங் எப்பவும் போல ஒரு ஏழரைக்கு மேலே வந்து லஞ்சுக்கு வந்து எல்லாமே ரெடி இருந்தேன் ரைஸ் வந்து ஆல்ரெடி வச்சாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி குழம்பு பார்த்தோம்னா சொரக்காய் மிளகாட்டி வச்ச குழம்பு தான் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் முருங்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு மிளகாட்டி வைக்கிற குழம்பு வச்சுருக்கேன் ஸோ அதே மெத்தடில் தான் இங்கே வந்து சொரக்காயை வச்சு செய்ய போகிறேன் இது வந்து ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து செவ்வாய்க்கெழம நைட்டுக்கு வந்து பணியாரம் செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து இது சூப்பரான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக அதுக்காகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சுரக்கா போட்டு இந்த மாதிரி மிளகாட்டி வச்சு குழம்பு வச்சு கூடையே பணியாரம் வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணினேன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரைஸ் புட்டு தான் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் சக்கரை போட்டு ஸ்வீட்டான ரைஸ் புட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அது மட்டும் இல்லாமல் லவ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபேமிலி மேலே தான் லவ் இருக்கும் நம்ம செய்கிற வேலைகள் மேலே லவ் இருக்கும் லவ் பண்ணுற இடம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்ம கிச்சனை தான் ரொம்ப லைக் பண்ணுவோம் லவ் பண்ணுவோம் அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அவ்வளோ பார்த்து பார்த்து வச்சுருப்போம் அவ்வளோ பார்த்து பார்த்து வாங்கியிருப்போம் ஸோ இது எல்லாமே ஒரு வகையான ஒரு அஃபெக்ஷன் லவ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லவ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது ஸ்டார்டிங்கில் அது வர்ற லவ் ஸ்டார்ட் ஆகிற ஃபீலிங் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா படிச்சிருக்கோம் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க லவ் அந்த ஸ்டார்ட் ஆகிற டைமில் அது வந்து லவ் ஸ்டார்ட் ஆகிற டைம்னு சொல்லலாம் அல்லது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுலையும் நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா அது போக போக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகி ஆகி ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா அது நல்லா வந்து முழுமையடைஞ்சிருக்கும் இவன் இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி முழுசாக ரெண்டு பேருமே ரெண்டு மனசும் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வளர்ந்து வளர்ந்து மெச்சூர் ஆகிருக்கும் ரெண்டு பேருமே அந்த இடத்துல நல்லா ஒருத்தர் ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சுருப்பாங்க நல்லா அந்த லவ் வந்து திருப்தி அடைஞ்சிருக்கும் அதாவது முழுமையடைஞ்சிருக்கும் பரிபூர்ணமாக அந்த இடத்துல முழுமையடைஞ்சிருக்கும் மெச்சூர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏஜ் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது தேர்ட்டி வரலாம் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏன்னா அதுக்கு இடையில் வந்து பார்த்தோம்னா லவ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணணும் குழந்தைங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸு ஏகப்பட்ட சந்தோஷங்கள் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஸோ எல்லா எல்லா டைம்லேயும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிற அதெல்லாம் வாய்ப்பாக இருந்திருக்கும் இது எல்லாமே கடந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் அந்த புரிதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் ஸோ அதுதான் வந்து லவ்வோட அந்த புரிதலோட ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில் தான் லவ் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லுவோம் முழுமையான ஒரு திருப்தியான லவ் அந்த இடத்துல தான் இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு சிலரை பார்த்து நம்ம கேட்டோம் அப்படின்னம்னா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிறவங்க எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்புல்ஸை பார்த்து கேட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்படி லவ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அப்போ வந்து பழைய கதை அப்போவெல்லாம் வந்து ரொமான்டிக்காக இருப்பாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை அதெல்லாம் போர் அடிக்குது அதெல்லாம் ஒரு இதாக அப்படிங்கிற மாதிரி ஜென்டலாக வந்து பேசுவாங்க அதெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஆனால் அதுதான் வந்து முழுமையான ஒரு திருப்தியான லவ் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த லைஃப்பில் அந்த சுச்சுவேஷனில் ஆனால் ஸோ வெளியில் சொல்கிறது பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி இப்போ தான் லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கும் நாளைக்கு வந்து அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டே வந்து இவங்க ரெண்டு கேட்டகரிக்குமே ரொம்பவே வந்து ஸ்பெஷலான டே தான் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலான ஒரு டேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேவாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மத்தியானம் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சொ சொரக்காதான் குழம்புன்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கேட்பீங்க என்ன ரெகுலராக ஒரே மாதிரி வ்ளாக் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி போராக தான் இருக்குது பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக போராக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை நார்மலாக காமனாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து குழந்தைங்களோட இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியில் போகிறக்கெலாம் சான்ஸ் இருக்காது இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஸோ நானும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் ரெகுலரான நம்ம ரொட்டீன் ஒர்க் தான் வீட்டுக்குள்ளேருந்து செய்கிற ஒர்க் தான் அதை தான் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் மேபி ஃப்யூச்சரில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வரலாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து போடுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற தாட்ஸ் கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மேபி ஒருத்தருக்காவது வந்து பிடிச்சிருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது எல்லாமே நான் வந்து படித்து பார்த்து அதுக்கப்புறமா நம்ம சரௌண்டிங்கில் என்னோடய சரௌண்டிங்கில் நடத்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை மா அது மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மேபி அது ஒரு சிலது நானும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் அல்லது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அல்லது ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஆத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற நான் திங்க் இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நார்மல் ரொட்டீன் வேலைகளோடு சேர்த்து இந்த மாதிரி தாட்ஸும் சொல்கிறப்போ மேபி உங்களுக்கு ஒருத்தருக்காவது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சதுன்னா மட்டும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தட்ஸ் ஆல் அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லணும் மற்றபடி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு எல்லாமே வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சுது பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் வந்து கூட்டி மாப் பண்ணிட்டு சின்னவனுக்கு வந்து குளிச்சு விட்டுட்டேன் ஸோ ஒரு வழியாக நம்ம ரெகுலர் மார்னிங் ரொட்டீன் எல்லாமே வந்து பண்ணன்றலாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா வந்து குளிக்க போகலான்னு பார்த்தா மீஷோலேருந்து ஒரு ட்ரெஸ் வந்து அப்போ தான் வந்துருந்துச்சு ஸோ அதையும் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் எடுத்து செக் பண்ணினேன் ஏன்னா அவசரத்தில் வந்து அப்படியே வச்சுட்டேன் ஸோ அப்போ தான் வந்து எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து பார்த்துட்ருந்தேன் ஸோ ஒன்றைக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ் வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ் தான் இந்த வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால காட்டன் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் டூ செவன்ட்டி ருபீஸ் தான் முன்னாடி வந்து ஒரு மெஷின் எம்ப்ராய்டரி சிம்பிளான ஒரு எம்ப்ராய்ட்ரி இருக்கும் அது பார்க்குறக்கே நல்ல லுக்காக இருக்கும் வெர்டிக்கல் லைனில் வந்து அங்கங்கே ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க அது வந்து நல்ல க்ளோஸ் அப்பில் பார்த்தா தான் தெரியும் கலரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சைஸும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது ஸோ குளிச்சிட்டு வந்து அதை தான் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் கொஞ்சமாக சூடு பண்ணி குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டோம் ஸோ அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கெழம வந்து டே இப்படி தான் போச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சின்னவனும் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலு மணிக்காட்ட நம்ம ஈவினிங் எப்பவும் போல் ஈவினிங் ரொட்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த மாதிரி ரெகுலரான வேலைகளோடு தான் என்னோடய டே வந்து போயிட்டுருக்கு ஸோ தான் வந்து நான் முடிஞ்சளவுக்கு வந்து கேப்சர் பண்ணி ஷோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுறீங்க சப் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் எல்லாத்துக்குமே ஹேப்பி வேலன்டைன்ஸ் டே